இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூலை 24 திகதி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மீது தமிழீழ விடுதலை புலிகள் நடாத்திய தாக்குதலுடன் தொடர்பு பட்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஆண்டனி டெனி என்ற 3 பிள்ளைகளின் தந்தை 1 வருடத்துக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் 2 மாதத்திற்கு முன்னர் அவரது வீட்டுக்கு நேரடியாக சென்றுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் கூறிய அவரது மனைவி, கடந்த 19 திகதி மீண்டும் அவரது வீட்டுக்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் அவரை சரணடையுமாறு உத்தரவிட்டு சென்றதாக கூறினார். பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இவ்வாறு தனது கணவருக்கு தொடர்ச்சியாக விடுத்து வந்த அச்சுறுத்தல் காரணமாக முதலில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இல்லத்திலும் பின்னர் மன்னார் உயிலங்குளம் பங்கு தந்தையின் பாதுகாப்பில் இருந்த நிலையில் நேற்று புதன்கிழமை நள்ளிரவு கடத்தப்பட்டுள்ளதாக மதுவந்தி என்ற ஆண்டனின் மனைவி குறிப்பிட்டுள்ளார். ஆண்டன் காணாமல் போனமை தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையம், மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் மன்னார் அலுவலகத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரும் ஆண்டன் காணாமல் போன சம்பவத்தை உறுதிப்படுத்தினார். அத்துடன் 2 மாதங்களுக்கு முன்னரே ஆண்டனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவது தொடர்பில் தன்னிடம் முறைப்பாடு செய்திருந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலநாதன் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் தாம் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியகச்சர் ஸ்ரீயந்த பீரிஸிடம் கேட்டபோது எவரும் கைது செய்யப்பட்டதாக இதுவரை தனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று கூறினார். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் மன்னார் போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பு அதிகாரி அஜித் ரொட்ரிகோ ஆண்டனின் வீட்டுக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் அத்தியகச்சர் தெரிவித்துள்ளார்.